அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், அதாவது வேறுபாடுகளின் முக்கியத்துவம். வேறுபாடுகள் அல்லது வேரியேஷன்னா என்னது அப்படின்னா, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனை சில கேரக்டர்ஸ் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து ஹெரிடிட்டி, பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேரியேஷன் அப்படிங்கிறது எல்லா ஜென்ரேஷனுக்கும் கண்டினியூஸாக அது போகாது, அதில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா, நாம் வந்து அம்மா அம்மாவினுடைய கேரக்டர் கொஞ்சம், அப்பாவினுடைய கேரக்டர் கொஞ்சம், நமக்குன்னு புதுசாக சில கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கேரக்டர் தான் வேரியேஷன். அதே போல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லோரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காங்களா, இல்லை வெவ்வேறு மாதிரி இருக்காங்களா, ஆனால் எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்ரி. ஆனால் எல்லா மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேரியேஷன், சரிங்களா. இந்த வேரியேஷனை பற்றி படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாங்க யூஸ் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இது நாம் படிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி, இந்த வேரியேஷன் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷனில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெட்டர் ஃபிட்டட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்கானிசம் முதல்ல ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்னது, ஒரு ஆர்கானிசம் அந்த இடத்துல உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அது சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அதில் இருக்கணும். அதுதான் அதுக்கு வந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, கண்டினியூஸாக போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த சிச்சுவேஷனில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, என்னுடைய உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பல்வேறு விதமான ஸ்ட்ரகிளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது, போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, சரிங்களா. அப்படி அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழக்கம் ஆகிடுச்சு, அதனால் அது போராட்டமாக நமக்கு தெரியல, ரைட்டா. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபுட் செயினில், அந்த ஆர்கானிசம் அது வந்து மற்ற ஆர்கானிசம்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லது என்விரான்மெண்டல் கண்டிஷன்லேருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது லைஃப் லாங்காக. அந்த போராட்டத்தில் அந்த ஆர்கானிசம் எப்போ தோற்று போகுதோ அப்போ செத்து போயிடும், சரிங்களா. இந்த விஷயம் வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேகமாக பண்ணுது, நல்ல விதமாக பண்ணுது, சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. என்னங்க சார் இது வித்தியாசமாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளினுடைய உடம்பில் இம்யூன் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற எப்படி எப்போ சொல்லுவோம், அது நல்லா இருக்குதுன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நோய் எதிர்ப்பு சக்தி, ஏதாவது ஒரு நோய் அவர்கிட்ட வருது, அந்த நோய்க்கு அவருக்கு தகுந்த மாதிரியான எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்திக்கு பேர் தான் நோய் எதிர்ப்பு சக்தி, புரியுதா. ஸோ அப்போ அந்த டிசீஸ் வரும்பொழுது மட்டும் அந்த போராட்டம் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ அவர் வெயிலில் போயிட்டு வராரு அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அவர் போராடி தான் வெயிலில் போயிட்டு வந்து அவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்பா என்ன வெயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நம்ம முடிச்சிருவோம். ஆனாலும் நாம் சுற்றுப்புற சூழலில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சேஞ்சஸ் அத்தனையும் இப்போ நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தன்னை தகவமைத்து கொள்வதற்கு அடாப்டேஷன் ஆகிறதுக்கு அந்த இடத்துல வேரியேஷன் தேவைப்படுது. அப்போ வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டு காணப்படுவார்கள். எந்த மாதிரியான நபர்கள் வேரியேஷன் அதிகமாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனட்டிக் மேக்கப் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரே ரிலேஷனுக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் டைலூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும், அதேபோல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் வரும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேரியேஷன் வந்து கம்மியாகிடுது. அப்படி வேரியேஷன் கம்மியாகும் பொழுது ஹெரிடிட்ரி கேரக்டர் அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிடுது, ஜீன் வந்து டைலூட்டட் ஆகிடுது. அதாவது பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிடுது. அப்படி போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அல்லது இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸுக்கு உண்டான அந்த திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. அப்போ வேரியேஷன் இருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல எல்லா விதமான அடாப்டேஷன் கேரக்டரும் இருக்கும். இது ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அது பிளான்ட்டாக கூட இருக்கலாம், அந்த இடத்துல அதிகமான வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் அது என்விரான்மெண்டல் கேரக்டர்ஸுக்கு தன்னை தகவமைத்து கொண்டு அந்த இடத்துல உயிரோடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. இது உண்மைதான், சரியா. இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்வின், ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடாப்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் த என்விரான்மெண்ட். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த வேரியேஷனுடைய முக்கியத்துவம், சரிங்களா. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், சரிங்களா. அடாப்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் த என்விரான்மெண்டல் கண்டிஷன், என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை
தயார் செய்து கொண்டு அல்லது அத்தகவமைத்து கொண்டு வாழ்வதற்குண்டான திறனை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி பெற்றுக்கொள்வதன் மூலமாக வெளியில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் அந்த இடத்துல ஃபிட்டாக வாழ்கிறது. அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று கேள்விப்பட்டிருவீங்க சரியா, வலுவானவை வாழும் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து டார்வினிசம் தான் சரிங்களா. அந்த இடத்துல வேரியேஷன் தான் வந்து அதுக்கு இனிஷியேட்டராக செயல்படுகிறது, தூண்டுகோலாக செயல்படுகிறது. வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சர்வைவ் ஆக முடியும், வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா தகவமைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். நார்மலாக நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு டார்வினனுடைய கோட்பாடு. நார்மலாக இப்போ ஒரு இயற்கை இருக்குது, நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது என்னன்றதை லைட்டாக நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி வேரியேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் இதில் நம்ம சொல்லிடுவோம். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அந்த இயற்கை வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அந்த உயிரினங்கள் எல்லாத்திற்கும் சம அளவு வாய்ப்பினை கொடுத்து அந்த இடத்துல உயிரோடு இருக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார், டார்வின். எப்படி இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அது தன்னுடைய என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியாக தகவமைத்து கொள்ள முடியவில்லை என்றால் சரியா, தகவமைத்து கொள்ள முடியவில்லை என்றால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகும். ஆனாலும் அந்த இடத்துல சில புதிய சான்சஸ் ஆர் கிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல, அந்த சான்ஸை கொடுத்து அந்த ஆர்கானிசத்தை உயிரோடு இருக்க வச்சு அந்த பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நேச்சர் வந்து முயற்சி செய்கிறது, இயற்கையானது முயற்சி செய்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் நேச்சுரல் செலெக்ஷன். அப்படிப்பட்ட சான்ஸை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேரியேஷன், வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஆர்கானிசத்திற்கு கொடுப்பதன் மூலமாக அது நேச்சுரல் செலெக்ஷனில் அதை உள்ளே சர்வே பண்ண வச்சவும் நேச்சுரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேச்சர் ரைட்டுங்களா. இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ப்ரீடிங். இதை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னாக்கா ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் சேம் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக நியூ டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அந்த ஹைபிரிடைசேஷனில் என்ன நடக்கும், ஹைபிரிட் விகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது வீரியத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். எதுக்கு, கலப்பினத்திற்கு, கலப்பினத்திற்கு வந்து வீரியத்தன்மை அதிகமாக இருக்குமாம். அதுக்கு வந்து அடாப்டேஷன் கேரக்டர், தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன், அதுக்கப்புறம் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் எபிலிட்டி இருக்கு, அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது அதே போல் நீங்கள் கொஞ்சோண்டு உரம் போட்டாலும் போதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி வேகமான வளர்ச்சி என்ன, அதுக்கப்புறம் பெட்டர் ஈல்டு, நல்ல மகசூல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பிளான்ட் ப்ரீடிங்கில் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னாக்கா ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக தான். அந்த ஹைபிரிடைசேஷனை என்னது, கலப்பினம், கலப்பினம் செய்தல், இந்த கலப்பொருத்தம் அப்படிமாங்க எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கலப்பொருத்தம் அப்படிங்கிறது என்னது, நார்மலாக இங்கே ஒரு பிளான்ட்டு இங்கே ஒரு பிளான்ட்டு ரெண்டுமே வித்தியாசமான ஜெனட்டிக் மேக்கப்பில் இருக்கும், அதை ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு பிளான்ட்டை உருவாக்கும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை விட இந்த இடத்துல அதிகமான ஈல்டு கிடைக்கிது, இந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேரியேஷன், வேறுபாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறுபாடு அப்படிங்கிறது பிளான்ட் ப்ரீடிங் பயிர் பெருக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுவும் வந்து டார்வினனுடைய தியரி தான். ஒரு ஆர்கானிசம் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு போய்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சின்ன சின்ன வேரியேஷனை உருவாக்குற பட்சத்தில் மட்டும்தான் அது எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்து புதிய தாவரமாக அல்லது புதிய சிற்றினமாக உருவாக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கொசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மஸ்கிட்டோ காயில் வைக்கிறீங்க, அந்த மஸ்கிட்டோ காயில் வச்ச உடனே அந்த மஸ்கிட்டோ காயிலுக்கு அகேன்ஸ்டாக இந்த கொசு வந்து போய் 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 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நிறையா செத்து போகும், நிறையா செத்து போகும், மீதி உயிரோடு இருக்கும். அந்த உயிரோடு இருக்கிறதுலாம் என்னது, இந்த காயிலுக்கு ரெசிஸ்டண்ட்டான வெரைட்டி கரெக்டாக. இப்போது அந்த ஜென்ரேஷன் அந்த உயிரோடு இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே உருவாக்கிக்கிட்டே வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு வேரியேஷன் நடந்துருச்சா, ஏற்கனவே இருக்கிற கொசு வந்து பார்த்திங்கன்னா காயிலுக்கு அடாப்டபிளாக இல்லை, அதனால் செத்து போச்சு ரைட்டா, எல்லாமே செத்து போகலை, கொஞ்சோண்டு ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியோடு இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியோடு இருந்தது அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வேரியேஷன் அடுத்த தலைமுறைக்கு போகுது கரெக்டாக. இப்போ அந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ நியூ ஆர்கானிசம் ரைட்டா, இட் மே பி கால்ட் அஸ் அ நியூ ஸ்பீஷிஸ், பட் இதுவரைக்கும் அதை ஸ்பீஷிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலை, பட் இட் இஸ் அ நியூ ஸ்பீஷிஸ் விச் இஸ் ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் த காயில், புரியுதுங்களா. இதுக்கப்புறம் மேட்டு நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த மேட்டுக்கு எகென்ஸ்டாக இந்த பாப்புலேஷன் அதில் கொஞ்சம் செத்து போயிருக்கும்,
கொஞ்சம் உயிரோடு இருந்திருக்கும். அந்த உயிரோடு இருந்ததுலாம் மேட்டுக்கு ரெசிஸ்டன்ட் கேரக்டர், அதுக்குண்டான ஜீன்ஸை வச்சுட்ருக்கோம். அது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு போகுது. இப்படி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் போகும்போது நியூ டைப் ஆஃப் அடாப்டேஷன் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே போகும். அப்படி ஃபார்ம் ஆகிட்டே போகும் பொழுது அது நியூ ஸ்பீசிஸாக அது மாறிவிடுகிறது. அப்படி தான் நாம் குரங்கில் இருந்து மனுஷனாக ஃபார்ம் பண்ணி வந்தோம். நீங்கள் எவல்யூஷன் அப்படின்ன உடனே ஒரு குரங்கு வந்து குட்டி போடுது, அந்த குட்டி மனுஷ குட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடாது. நார்மலாக இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் வந்து நிறையா வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே போல் நிறைய பேருக்கு விஸ்டம் டீத் முளைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, நெகட்டிவ் குரூப்ஸ் தான் ஜாஸ்தியாகிட்டே வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷனுடைய ஐடென்டிஃபிகேஷன். ஹியூமன் பீயிங்ஸ் நாமளும் வந்து எவல்யூஷன் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த எவல்யூஷனில் வந்து நமக்கு வேரியேஷன் மட்டும் இப்போதைக்கு கண்ணில் தெரியும். அப்புறம் ஒரு பல மில்லியன் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த வேரியேஷனுடைய தொகுப்பு தான் எவல்யூஷன். அந்த வேரியேஷனுடைய தொகுப்பு தான் ஒரு நியூ ஸ்பீஷீஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியேஷன் வந்து எவல்யூஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சியும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேரு செஞ்சு பாருடா.